அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அ சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஷாப்பிங் ஹால் வீடியோ தான் பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு கிச்சன் தேவையான பொருட்கள் தான் நான் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ நான் என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். நான் வந்து எங்கே வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் கிளாஸ்வேரில் தான் நான் வந்து முக்கவாசி வாங்கியிருந்தேன். ஆதர்ஷ் ஏஜென்சிக்கு போயிருந்தோம், ஆனால் வந்து நான் போனது வந்து கொஞ்சம் லேட்டாக போயிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டாக் இல்லை. ஸோ அந்த ஹேங்கர் இருக்குது பார்த்தீங்களா, அது மட்டும்தான் நாங்கள் வாங்கிட்டு வந்தேன். மற்றது எல்லாமே வந்து நான் இந்தியன் கிளாஸ்வேரில் தான் வாங்கினேன். ஸோ வாங்க, நான் என்னென்ன வாங்கினேன்னு பார்க்கலாம். ஸோ நான் உங்கள்கிட்ட வீடியோவில் பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அப்படியே வந்து எடுத்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு பேக்கில் வந்து அவங்க போட்டு கொடுத்தாங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பேப்பரில் சுற்றி வந்து அந்த ரோ போட்டு கட்டி கட்டி தான் கொடுத்துருந்தாங்க. அவுக்கிறதுக்கே கஷ்டமாக இருந்துச்சு. இருந்தாலும் நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் கொண்டு வரணும். ஃபஸ்ட்டு வந்து இந்த மேசன் ஜார் பார்த்துடலாம். எனக்கு இந்த மேசன் ஜார் வந்து வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை, ஆனால் ஆன்லைன்லலாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா நார்மல் மேசன் ஜார் பெருசை விட கொஞ்சம் சின்னது தான். இது பசங்களாம் வந்து குடிக்கலாம் அந்த அளவுக்கு இருக்கும். இது எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. ஆரஞ்சு ப்ளஸ் பிங்க் ரெண்டு கலர் வாங்கியிருந்தேன். என்னுடைய பாப்பாவுக்கு ஒன்றும் தங்கச்சி பாப்பாவுக்கு ஒன்றும் வாங்கியிருந்தாங்க. ரெண்டுமே வந்து க்யூட்டாக இருந்துச்சு ரொம்ப. அவங்க ரெண்டு பேரும் இதை பார்த்துட்டு பயங்கர குஷி ஆகிட்டாங்க. நம்ம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக உள்ள ஐட்டமில் கொடுத்தா பசங்க வந்து என்ன கொடுத்தாலும் வந்து விரும்பி குடிப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டீ கப் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த டீ கடையெல்லாம் கொடுப்பாங்களே அதிலே கொஞ்சம் டிசைன் வர மாதிரி இருந்துச்சு. ஆறு கப் இருக்குது இதில். இதில் வந்து டீ தான் சர்வ் பண்ண முடியும், அந்த அளவுக்கு தான் இருக்கும். இதோடைய கம்பெனி பார்த்தீங்கன்னா க்ரீன் ஆப்பிளுடையது. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு குவாலிட்டி. இதோடய ரேட் வந்து அரௌண்ட் 200 கிட்டே இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு காமிச்ச மேசன் ஜாருடைய ரேட் வந்து 85 ருபீஸ் ஒன்று. அதில் மேசஞ்சாரில் வந்து நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம செராமிக் ஜார் பார்க்கலாம். செராமிக் ஜார் வந்து நான் 3 வாங்கியிருந்தேன். பாருங்கள் இப்படி தான் வந்து பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அவங்க வந்து என்ன சொல்கிறது, நம்ம வந்து ஒன்றா பார்த்து பார்த்து எடுத்து பார்த்துட்ருந்தோம். அந்த அண்ணாங்கள்லாம் வந்து கடகடன்னு எடுத்து கடகடன்னு சுற்றி கட்டிகிட்டு இருந்தாங்க. பார்க்கவே வந்து பயமாக இருந்துச்சு, யூகியில் போட்டால் என்ன இருது அப்படின்னு. ஆனால் வந்து சூப்பராக பேக் பண்ணி தந்திருந்தாங்க. நல்ல கடகடன்னு ஃபாஸ்ட்டாக பேக் பண்ணிட்டாங்க. இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு எலகண்ட் டிசைனு, சூப்பராக இருந்துச்சு இந்த டிசைன் பார்க்குறதுக்கு. கிச்சனில் வச்சோன்னா ரொம்ப ஒரு நீட் லுக் கொடுக்கும். நான் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் தீமில் தான் கிச்சன் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் எல்லா ப்ராடக்ட்ஸும் வந்து செலக்ட் பண்ணி வாங்கிக்கிட்டு இருக்கேன். இந்த ஜார் பார்த்திங்கன்னா ஒரு 1 கிலோ வரைக்கும் பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் எல்லாமே செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ என்ன குவான்டிட்டி பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் டீட்டெயிலாக வந்து வேறு வீடியோவில் போட ட்ரை பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே குவான்டிட்டி பிடிக்கிற அதே அளவு தான், ஆனால் வந்து டிசைன் வேறு. எனக்கு வந்து ஃபஸ்ட்டு காமிச்ச டிசைன் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் அதில் ஒரே ஒரு ஜார் தான் இருந்துச்சு. மேபி நைட் போனனால கலெக்ஷன்ஸ் இல்லாமல் கூட இருக்கலாம். நீங்கள் போகிறதா இருந்தால் காலையில் போயிடுங்க. இந்த ஜாரும் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கலர்ஸ் வந்து சூப்பராக இருந்துச்சு, அட்ராக்டிவாக. ஸோ இதுக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். அங்கே வந்து கொஞ்சம் யோசிச்சு தான் வாங்கினேன். ஆனால் வீட்டில் வந்து பார்த்தா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நம்ம கிச்சனில் வந்து இதை வச்சோம் அப்படின்னா ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும். அந்த ஆரஞ்சு வித் எல்லோ அது மாதிரி இன்னொரு ஒரு ஜாரும் நான் வாங்கியிருந்தேன். இதை வந்து 2 ஜார் இருந்துச்சு. ஸோ இது ரெண்டும் அந்த ரெட்டு வித் பிளாக் ஒன்று வாங்கியிருந்தேன். ஆல்ரெடி நான் வந்து இந்த செராமிக் ஜார்லேயே வந்து ப்ளூ வித் ஒயிட் இதே மாதிரி லைன்ஸ் போட்ட டிசைனில் வச்சுருக்கேன். ஸோ அதனால் நான் இது மாதிரி பிக் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் கிளாஸ் கண்டெய்னர்ஸ் தான் வாங்கியிருக்கேன். நான் என்னுடைய மசாலாஸ்லாம் போட்டு வைக்கிறதுக்காக வாங்கியிருந்தேன். நான் வந்து நிறைய சர்ச் பண்ணி பார்த்தேன், என்ன மாதிரி ஜார் வாங்கலாம், பாப்பப் ஜார் அந்த மாதிரி நிறைய ஜார் எது வாங்கலாம் அப்படின்னு நான் சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். நெட்லேயும் பார்த்தேன். சரி இங்கே போய் ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். நான் எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்தால் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனேன். இப்போ நான் வந்து காட்டுறேன் பாருங்கள். இந்த ஜார் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆன்லைன்லேயும் பார்த்துருக்கேன், ஆனால் இதை விட பெருசு அது, ஆனால் ரொம்ப ரேட் போட்டிருப்பாங்க. இது வந்து இங்கே எவ்வளோ ரேட்டுன்னு கேட்டால் நீங்கள் நம்பவே மாட்டீங்க. ஒரு பீஸ் வந்து 35 ருபீஸ் தான். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு குவாலிட்டி. நல்லா வந்து கனமாக தான் இருந்துச்சு, ரொம்ப லேஸாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. கேப் பார்த்தீங்கன்னா அலுமினியம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி மெட்டீரியல் நினைக்கிறேன். சில்வர் கேப்பு. ஆனால் வந்து பார்க்க சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு.
அதனால் வந்து நான் இது வந்து ஒரு 10 pieces வந்து வாங்கியிருந்தேன். நான் வந்து என்ன சொல்கிறது, எனக்கு என்ன தேவை, நான் இது எதுக்கு வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் நான் வந்து கடைக்கு போய் வாங்கினேன். எனக்கு தேவையில்லாததெல்லாம் நான் எதுவுமே வாங்கலை. ஸோ நீங்களும் கடைக்கு போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி வாங்கணும்னா நம்மளுக்கு என்ன தேவை, என்னென்ன அளவுக்கு தேவை அப்படின்றது மாதிரி பார்த்துட்டு நமக்கு வந்து பிடிச்சிருந்தா நம்மளுக்கு ஓகே கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா மட்டும் வாங்குங்க. ஸோ கேப் இந்த மாதிரி தான் இருக்குது, ஸ்க்ரூ டைப்பில். உள்ளேயும் பார்த்தீங்கன்னா நல்லா மவுத் வந்து நல்லா ஒயிடாக இருக்குது. ஸோ நம்மளுக்கு வாஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், கடைசி வரைக்கும் மசாலாஸ் எடுக்கவும் நல்லாயிருக்கும். இந்த டிசைன் க்ராஸ் க்ராஸாக போட்டுருக்காங்க. ஸோ நம்ம வந்து தூக்கி எடுத்து கடகடை நம்ம கிச்சனில் வேலை பார்க்கும் போது எடுக்கும் போது நம்ம கையிலேருந்து ஸ்லிப் ஆகாது, நல்லா வந்து க்ரிப்பாக இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்து தான் நான் வந்து இது சூஸ் பண்ணேன். நான் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ வந்து நான் காட்டுறேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்தியன் கிளாஸ்வேரில் தான் வாங்கியிருந்தேன். இந்த பொருளில் தான் நான் வாங்கியிருந்தேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ இது வந்து ஒரு வீடியோவாக ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கினேன். இன்னும் ஒன்று வந்து நான் சொல்லிக்கிறேன், ஷாப்புக்கு போகிறதா இருந்தால் நீங்கள் வந்து ஏர்லியராகவே போயிடுங்க. நான் ஆதாஷ் ஏஜென்சியில் வாங்கினேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, நான் இந்த ரேக் இந்த ஹேங்கர் மட்டும்தான் வாங்கியிருந்தேன். 60 rupees போட்டிருந்தாங்க. ஆதாஷ் ஏஜென்சியில் வந்து கொஞ்சம் ஆர்கனைசர்ஸ்லாம் வாங்கணும்னு இருந்தேன். நான் போன டைம் வந்து சரியில்லை அப்படின்னு நினைக்கிறேன், ஸ்டாக் எதுவுமே இல்லை. ஸோ நீங்கள் போகிறதா இருந்தீங்க அப்படின்னா ரெண்டு ஷாப்புமே சொல்கிறேன், 8:00 வரைக்கும் தான் வந்து ஷாப் ஓப்பனில் இருக்குமா நைட்டு. அதுக்கப்புறமும் எடுத்து காட்டுறாங்க, ஆனால் அந்தளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அவங்களே சொன்னாங்க காலையில் வந்தீங்கன்னா நாங்கள் வந்து உங்களுக்கு என்ன பீஸ் வேணும் குடோன் இருந்து நாங்கள் எடுத்து தருவோம் எத்தனை பீஸ்னாலும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ போகிறதா இருந்தால் ஏர்லியராகவே போயிடுங்க, போய் பொறுமையாக பார்த்து நம்ம வந்து வாங்கிட்டு வரலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.